நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். இது ஒரு ட்ரிகர் வார்னிங் வீடியோ. சமீபத்தில் ஒரு 7.5 மந்த் பொன் குழந்தை வந்து டெரஸ்லேருந்து விழுந்து நேபர்ஸ் எல்லாம் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. அது பயங்கரமாக வைரலாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வந்து என்னால் அது ஐ வோன்ட் அக்செப்ட் இட். அந்த குழந்தையோட அம்மா வந்து பயங்கரமான சைபர் புல்லிங்க்கும் வரவங்க போகிறவங்களாம் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு சொல்கிறதும், அவங்க ரொம்ப ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வேர்பலி. அவங்களோட மதர்ஹுட்டே குவெஸ்டின் பண்ணுற அளவுக்கு வந்து பயங்கரமாக டவுன் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக அவங்களுக்கு வழியை கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியுது. ஒரு ரிப்போர்ட்டில் நான் படித்தேன், ஷி வாஸ் ஆல்ரெடி கோயிங் த்ரூ டிப்ரெஷன் அண்ட் அவங்க வந்து தெரப்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். த்ரூ டிப்ரெஷன் நிறையா இருந்திருக்கா, பட் இட் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். நமக்குள்ளே இருக்கிற அந்த வலி ப்ளஸ் நம்மளோட குழந்தைய பார்த்துக்கணும். அண்ட் அவங்க வந்து எதுவுமே தப்பாக பண்ணலைங்க, அது வந்து ஜஸ்ட் அன் இன்சிடென்ட் தட் ஹேப்பன். அவங்க குழந்தைய மொட்டை மாடியில் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு இதில் வந்து மாப்போ ஏதோ சைடில் வச்சாங்க போல இருக்கு. அந்த இதில் வந்து குழந்தை ஜம்ப் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து நடந்த விஷயம். பட் இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் வந்து நவ்யாவ ஒரு டெஸ்ட்டில் போய் ஃபீட் பண்ணி ஒரு செகண்ட் போகிறோங்க, ஒரு செகண்ட் போகிறோம். குழந்தைங்க வந்து அந்த க்ராலிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா எப்போவுமே அந்த ஜர்க், எப்போவுமே வந்து அவங்க குதிக்கணும், இது பண்ணணும், எல்லாமே ஒரு ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் தட் ஹேப்பன் டு அ மதர், விச் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஓகே, இதை புரிஞ்சிக்காம, ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து குழந்தைய பற்றி அவங்களுக்கு தெரியும், அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அந்த அம்மாவை சமாதானப்படுத்தணும், அதுதான் மெயின் விஷயம். ஓகே பரவாயில்ல, இது நடந்தது, இதுக்காக நீ வந்து ஒரு ஒரு பேட் அம்மா கிடையாது, இது எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம். சில குழந்தைங்க வந்து கையிலேருந்து பெட்லேருந்து நவ்யா என் கையிலேருந்து பெட்டில் விழுந்திருக்கா, பெட்லேருந்து கீழே விழுந்திருக்கா, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குமா. நீ இதெல்லாம் இன்னும் மனசில் வச்சுக்காத, இனிமேல் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். பட் மென்டலி நீ எப்படி இருக்க, உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க வேண்டிய சொசைட்டி அவங்கள வந்து ஃபுல்லாக புலி பண்ணி இப்போ என்ன ஆச்சு? ஷி டைட் பை சூசைட். ரெண்டு குழந்தைங்களோட அம்மா, ஒன்று 5 வயசு, ஒன்று 7.5 வயசு குழந்தை. இப்போ யாருக்கு நஷ்டம், யாருக்கு என்ன? அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் மீனா. இப்போ அவங்க அம்மா இல்லாமல் வாழணும், அந்த வழி எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு வந்து அம்மா வந்து நான் 22-23 வயசு வரைக்கும் இருந்தாங்க, என்னை வளர்த்தாங்க. இந்த குழந்தைங்கள ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தவங்க வந்து சஃபர் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். அவங்களுக்கு தெரியும், ஓகே அவங்களோட ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லைங்க, அது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நடக்கிற ஒரு விஷயம், அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து ஓகே நேபர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, வெரி குட் சப்போர்ட். பட் அந்த ஒரு கையில் சேவ் பண்ணி இன்னொரு கையில் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. பட் Thank you guys. உங்களால் வந்து ஒன் மோர் லைஃப் இஸ் கான். ஐ டோன்ட் நோ ஹியூமனிட்டி எங்கே போயிட்டுருக்கு, எம்பத்தி எங்கே போயிட்டுருக்குன்னு. நானும் 4-5 வருஷமாக வந்து கைஸ் லெட்ஸ் ஹேவ் எம்பத்தி, டிப்ரெஷன் இஸ் எ ரியல் திங், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. But irundum we are doing our best, we are the best mother for our children. என்னோட குழந்தையை என்ன விட வேற யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது, அதே மாதிரி தான் ரம்யாக்கும். She didn't deserve it at all. She needed support. அவங்களுக்கு வந்து தெரப்பி, சப்போர்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டைமில் அவங்களுக்கு தேவையான
டூல்ஸாக இருந்தது. மேபி அவங்களுக்கு கிடைச்சதோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஒரு உயிர் போயிடுச்சு. கைஸ், ப்ளீஸ் ஹாவ் சம் எம்பதி. அங்கே ஒரு அம்மா ஓகே, ஒரு சின்ன இது இன்சிடெண்ட் நடந்தது, அதுக்கு அவங்கள வந்து சாவடிப்பீங்களா? We should be supporting each other, இல்லையா? ஓகே நடந்தது, let's help you. You know, நீங்கள் எப்படி அந்த குழந்தைய வந்து நெய்பர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் அம்மாவுக்கும். உங்களுக்கு அந்த பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஷாக்கும் வலி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும், ஐயோ ஸ்லிப் ஆயிடுச்சு, ஐயோ நான் என்னால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு கில்ட் ஃபீலிங், பிளேமிங் ஃபீலிங் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு புல்லிங் பண்ணீங்கன்னா, ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்.